அவளோட எதிர்பார்த்து கொண்டு இந்த 200 பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டியூக் 200 ஜென்ரேஷன் 2 டைப் வருது உங்களுக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-pack எல்இடி லைட் வந்துடும், அப்புறம் டேங்க்கு இதெல்லாமே உங்களுக்கு மாறிடும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா BS4 BS6 என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பாடி ஃபுல்லாக வேரியன்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த BS4 BS6 வேரியண்ட்டு அதான் அது அப்டேட் கொடுக்கணுன்றக்காண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 2 வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மீட்ரு பார்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீட்ரு, இது BS4 BS3 BS6 வரைக்கும் 200 எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1 meter தான் வரும், எலக்ட்ரானிக் மீட்ரு மட்டும் தான் வரும். இப்போ ஜெனரேஷன் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே வந்திருக்கும் உங்களுக்கு. அதே பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 3 டைப் வந்திருக்கு. ஜென்ரேஷன் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200-250 எலக்ட்ரானிக் மீட்டர் தான் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. இப்போ ஜென்ரேஷன் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா 250 எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் 390 பார்த்தீங்கன்னா TFT. 390 பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லா 390 TFT தான் வரும். 250 மட்டும் தான் இப்போ எல்சிடி டிஸ்பிளே இருக்காங்க, டியூக் 250 மட்டும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போகிறோம், அதில் நான் கண்டினியூ பண்ணுறே. பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு கால் கொஞ்சம் எட்டலேன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த வண்டியில். அதோட ஆஹா அதோட ஹைட்டும் இதோட ஹைட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லென்த் அது கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன், கம்மியாக இருக்குது. கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 200 நம்ம உட்காந்து பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 கொஞ்சம் லைட்டாக வளருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, இதோட எப்படி பார்த்துட்டு வந்துடும் பாருங்க. நம்ம உட்காந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா லுக்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது பார்த்தீங்களா. அந்த இது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டிக் ஃபைட்டர் அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்குது. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் லிவருமே பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் தான் கைஸ் இருக்குது. ஓகே போங்க, நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே போ. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஆயிடுச்சு, அதனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இப்போ ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பைக் எடுக்கும்போது என்னென்ன ப்ரூஃப் கொண்டு வரணும், எத்தனை நல்ல பைக் டெலிவரி பண்ணிக்கலாம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக முடிச்சுக்கலாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் KTM யாழ்னி மோட்டார்ஸ், திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் இருக்குது, தோமையார்புரம் அங்கே தான் நம்ம லொக்கேஷன் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து என்ன ப்ரூஃப் கொண்டு வரணும்னு கேட்டார், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஸ்மார்ட் கார்டு, ஃபோட்டோஸ் இது மட்டும் ப்ரூஃப் கொண்டு வந்தால் போதும். வண்டி டெலிவரி பொறுத்த வரைக்கும் ரெடி கேஷ்னால் 3 days எடுத்துக்கலாம், ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா 1 week பைக் டெலிவரி எடுத்துக்கலாம். தென் வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து டியூக் 200 RC 200 பொறுத்த வரைக்கும் 50,000 கட்டி பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10,000 கேஷ் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ 40,000 நம்ம எடுத்துக்கலாம். தென் டியூக் 390 பார்த்தீங்கன்னா டியூக் 250 பற்றி பாருப்போ 80 எடுத்துக்கலாம், 80 இன்ஸ் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிபில் எல்லாம் ஓகேனா 70 எடுத்துக்கலாம், 70,000. தென் பார்த்தீங்கன்னா டியூக் 390 பொறுத்த வரைக்கும் 1 lakh பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிபில் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சுனா 90,000 பே பண்ணி எடுத்துக்கலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம ப்ரோ சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ தென் சர்வீஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 kilometers பண்ணிக்கலாம், 1000 kilometers அப்படி இல்லைன்னா 30 நாள் ஓகேங்களா. தென் வந்து அடுத்தடுத்த சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7500 kilometers நம்ம யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டான பிரைஸில் தந்துக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கெலாம் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னி மோட்டார் சர்வீஸ் பண்ணி பாருங்கள். நம்ம திண்டுக்கல்லில் தாங்க இருக்குது. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காமல் லைக் பண்ணி சப்போ